இறுதியாக பத்தாவது விதி, பத்தாவது விதி என்னன்னு கேட்டா, பிற மதத்தவருடைய முஸ்லீம் அல்லாதவர்களுடைய காஃபிர்களுடைய கலாச்சாரங்கள், அவருடைய நம்பிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அதிலே அவர்களை பின்பற்றுவதன் மூலம் இஸ்திகாமத்தை விட்டு ஒருத்தர் தடமுறல்வார். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் நாம. ஏன்னா அல் இஸ்லாம் வேற, அல் குஃப்ரு வ ஷிர்கு வ நிஃபாக் எல்லாம் வேற. தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீன், மற்றது அல்லாஹ்வுடைய தீன் அல்ல. அல்லாஹ்வுடைய தீனை சீர்குலைத்து உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அப்படித்தான் யகூதிகள் யூதர்கள் ஒரு தீனை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படிதான் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு ஒரு மதத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அது எல்லாமே அல்லாஹ்வுடைய தீனை சீர்குலைச்சு உருவாக்கப்பட்டது. அப்ப அவர்கள் உருவாக்கியதெல்லாம் ஏன் எப்படி உருவாக்கினாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க அப்படி தடம் புரண்டு உருவானதுக்கு அடிப்படை காரணமே அவங்க வேறு பல கொள்கைகளை இந்த தீனுக்குள் கொண்டு வந்து உருவாக்கியது தான். வேற ஒரு மார்க்கம் மாறிடுச்சு. அப்புறம் மன்னர் அக்பர் வந்து தீனை இலாகின்னு ஒன்று உருவாக்கினார். கவனித்து பாருங்க, அந்த பேர் என்ன சொல்லுது? தீனை இலாகி. தீனை இலாகின்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு அதுக்கு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தீன் இலாகினால் இலாக அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன். உண்மையில தீனை இலாகி அல்லாஹ்வுடைய தீன் எது? இஸ்லாம் தான். ஆனா அவர் என்ன செய்தார்? தீனை இலாகின்னு ஒரு மதத்தை நான் உருவாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு கொள்கையை சொல்ல ஆரம்பிச்சார். அது என்னன்னா, இஸ்லாம்ல நல்லது சில இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டேன், இந்து மதத்துல நல்லது சில இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டேன், புத்த மதத்துல நல்லது சில இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டேன், அவை மற்ற மதங்களிலிருந்து எடுத்து ஒரு புது மதம் இது, இதை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சிருக்கிட்ட, தீனை இலாகி அல்லாஹ்வுடைய தீனா இல்ல. அல்லாஹ்வுடைய தீன் என்பது எதுல இருந்து உருவாக்கப்படும்? அது அல்லாஹ்வுடைய குர்ஆனிலிருந்து உள்ளதுதான் அல்லாஹ்வுடைய தீன். ரசூலுடைய சுன்னாவிலிருந்து உருவாகுதுதான் அல்லாஹ்வுடைய தீன். ரசூலுடைய சுன்னாவிலிருந்தும் குர்ஆனிலிருந்து உள்ளதை எப்படி சஹாபா விளங்கினாங்களோ அதுதான் உண்மையில் அல்லாஹ்வுடைய தீன். அப்போ அல்லாஹ்வுடைய தீன் என்பது இப்படித்தான் இருக்க முடியுமே தவிர, வேறு மதத்துடைய கலாச்சாரங்கள், வேறு மதத்துடைய கொள்கைகள், நம்பிக்கைகளை வைத்து அல்லாஹ்வுடைய தீன் இல்லை. அப்ப இஸ்திகாமத்துக்கு கடைசியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டுக்கட்டை, இஸ்திகாமத்தில் ஒரு மனிதனை தடமுறலை செய்ய வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பிற மதத்தவருடைய நம்பிக்கைகள், கொள்கைகள், பண்பாடுகள், கலாச்சாரங்களை இஸ்லாமியமயப்படுத்தி உள்ள எடுத்துக்கிறது. இதற்கு நிறைய நடைமுறை உதாரணங்களை வரலாறுல இருந்தே சொல்ல முடியும். சூஃபிகள் என்ற ஒரு சாரார் உருவானாங்க. இன்னைக்கு சூஃபிகளை ஒரு தனி மதத்தவரை போல நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவர்களுக்கு சுன்னாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவர்களுக்கு குர்ஆனுடைய போதனைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. சூஃபிகளுடைய வழிபாடுகளை நீங்க பாருங்க, இசைக்கருவிகளை வைத்துக் கொண்டு பாட்டி சேர்த்து ராகமிட்டு பாட்டுகள் பாடி அதை ஒரு வழிபாடுன்னு அவங்க நம்புறாங்க. அவர்களுடைய மஸ்ஜிதுகள்ல மிம்பருக்கு அருகே ஓரத்துல தொழுகையுடைய மெஹ்ராபுக்கு அருகில என்னது பெரிய பெரிய இசைக்கருவிகள் அடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பர் ஒருவர் மலேசியா போயிட்டு வந்த நேரத்தில் அங்க ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னாரு. அங்க ஒரு மஸ்ஜித் போயிருந்தேன், அங்க அந்த மஸ்ஜித் சூஃபிகளுடைய மஸ்ஜிதான், அங்க எல்லாம் வீணைகளா இருக்குங்க அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்க வீணையெல்லாம் வாசிப்பாங்களாம். ஏன்னு கேட்டா அவங்களுடைய வழிபாட்டில் ஒன்று ஒரு பகுதியாக இசையை அவங்க நம்புறாங்க. எப்படி இந்த கொள்கை அவங்கள்ட்ட வந்துச்சு? ஆனா அவங்க முஸ்லீம்களா? அவங்க தங்களை முஸ்லீம் தான் சொல்லிக்குவாங்க. ரசூலுல்லாஹ்வின் பேரை சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறவங்களா? ஆமா, குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதம், இறுதி வேதம் நம்புறவங்க. ஆனால் அவருடைய வழிபாட்டின் பல விஷயங்கள் மாறி போச்சு. அதுல எந்த அளவுக்கு மாற்றம் வந்துருச்சுன்னா, ஆடுவது, குதிப்பது, இசைக்கருவிகளை கொண்டு நடனம் ஆடுவது, இது எல்லாமே வழிபாட்டின் ஒரு பகுதி தான், இதுவும் வழிபாடு தான் நம்புறாங்க. இதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரத்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது.
அப்புறம் எப்படி இவங்க எங்கிருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க? இது எல்லாமே கிறிஸ்தவர்களிடமிருந்து அல்லது குறிப்பாக அத்வைதிகளிடமிருந்து எடுத்தது. இந்து மதத்தில் அத்வைத கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அத்வைதம்ங்கிறது இந்து மதத்துடைய மிக அடிப்படையான நம்பிக்கைகளில் ஒன்று. என்ன அது அப்படின்னா, ஜீவ ஆத்மாவும் பரம ஆத்மாவும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் கலந்தது தான் அனைத்தும் அப்படின்னு நம்புறது. ஜீவ ஆத்மானா என்ன? நாம படைப்புகள் எல்லாமே ஜீவ ஆத்மா. ஏன்னா ஜீவன் இருக்குது, நமக்கெல்லாம் உயிர் இருக்குது, உயிருள்ள ஆத்மாக்கள் நாமெல்லாம். அப்ப உயிருள்ள ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் விலங்குகள் எல்லாமே அடங்கும். இந்த ஜீவ ஆத்மாவும் பரமாத்மாவும், பரம ஆத்மா என்றும் நிலையான ஒரு ஆத்மா இருக்குது. அது யாரு? கடவுளுங்க. அந்த பரமன் பிரம்மன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து கடவுளை பரமாத்மான்னு சொல்லுவாங்க. அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மா கலந்ததுதான் இந்த அனைத்துமே. ஆகவே பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா கலப்பதுதான் இலக்கு, அதுதான் மோட்சம், அதுதான் முக்தி அடைதல். இதுதான் அத்வைதம். இந்த அத்வைத கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஹலால் ஹராம் என்று எதுவுமே இல்லை, ஷிர்க்கு குஃபுர்னு எதுவுமே இல்லை. பரமாத்மா எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான் அப்படிங்கிற கொள்கை அவங்கள்ட்ட இருக்கிறனாலதான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு அவங்க நம்புறாங்க. இந்த தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் நம்பிக்கை சூஃபிகளிடம் இருக்கு. உண்மையில் சூஃபிகள்ங்கிறவங்க ஆரம்ப கால சூஃபிகளிடம் இதெல்லாம் இருந்ததில்லை. ஆரம்ப கால சூஃபிகள்ங்கிறவங்க உண்மையான முஸ்லீம்களாக இருந்தவங்க. அவங்க இபாதத்துகளுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக திக்ருகள்ல தன்னுடைய நேரங்களை செலவழித்தது காரணமாக மக்களுக்கு மத்தியில் சூஃபிகள்னு அறியப்பட்டவங்க. அவங்க ஜுஹுது வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அவங்களை பற்றி இங்கே பேசப்படாது, நாம் குறிப்பிடுவது அவர்களை அல்ல. இப்னு தைமியா அந்த மாதிரி சூஃபிகள் சில இருந்தது பேசியிருக்கிறாங்க. நம்முடைய தாபியங்கள் தபோ தாபியங்கள்ல அந்த மாதிரி சூஃபிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க உலக பற்று இல்லாதவர் வாழ்ந்தவங்க. எப்பவே இன்னைக்கு நாளைக்கு என்ன வேணும்னு சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு வச்சாட்டினா ஐந்து வேளை தொழுவாங்க, சுத்தமா இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றுவாங்க, சுன்னாவை பற்றி பிடிப்பாங்க. அதுல எந்த விதத்திலயும் அவங்க வந்து சமரசம் பண்ணி கொள்ள மாட்டாங்க, ஹராம விட்டு விலகி இருப்பாங்க. அந்த சூஃபிகளை பற்றி அல்ல இது, நாம் இன்று அறிந்து வைத்திருக்கிற ஹராமிகளை பற்றி சொல்றோம். வெளிப்படையா இசைய மார்க்கத்தில் உண்டு அப்படின்னு நம்பி அதன் அடிப்படையில் ஆன்மீக இசை கூடும் அப்படின்னு நம்புறவங்க. இசை கருவிகளை உடைக்க வந்தேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அப்படின்னா அது அல்ல, அது வந்து பாடகிகளை வைத்து சரச சல்லாபத்திற்காக உள்ள இசை கருவிகளை உடைப்பதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த இசை கூடாது சரச சல்லாபத்திற்காக அப்படின்னு சொல்றவங்க. அதிலையும் இந்த சூஃபிகள்ல இன்னும் வரவு மீறியவங்க இருக்கிறாங்க. சரச சல்லாபத்திற்காக இசைக்கருவிகளை இசைச்சு அந்த விபச்சாரம் செய்தால் கூட, நீங்கள் இறைவனோடு அங்கு நீங்கள் செய்தால், இறைவனையே நினைத்து செய்தால், அது ஹராமாக இல்லை, அது விபச்சாரம் அல்ல அப்படின்னு நம்புறவங்க. இப்படி சூஃபிகள் சிலர் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாங்க அவங்க, அவங்களுக்கு ஹராம்னு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்களா நினைப்பாங்க அவங்கள. அவங்களுக்கு ஷரியத் இல்லைன்னு நினைப்பாங்க. கேட்டா நாங்க கித்ரா அலை இஸ்லாம் இருக்கும்போது மூசாவுக்கு வேற சரியத், கிதிருக்கு வேற சரியத் இருந்ததா இல்லையா? அப்ப அது போல எங்களுக்கு இந்த சரியத் இல்லை அப்படிம்பாங்க. ரசூலுல்லா எந்த சரியத்தை கொண்டு தீனுல் இஸ்லாம் அறிவுப்படுத்திருக்காங்க, ஹலால் ஹராம் பத்தி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, அது அவங்களுக்கு தேவையில்லை நினைப்பாங்க. ஏன்னா நாங்க அந்த நிலையை தாண்டி வந்துட்டோம் அப்படிம்பாங்க. இப்ப இவங்க இவ்வளவு தூரத்துக்கு போய் வழிகிட்டு இருக்கிறாங்களே, ஒரு கட்டத்தில் முர்த்தத ஆயிடுவாங்க, ஐந்து வேலை கூட தொழ மாட்டாங்க. கேட்டா எங்க 24 உள்ளம் தொழுது கொண்டே இருக்கு, என்னுடைய கல்வு திக்ரிலே இருக்கு, தொழுதுகிட்டே இருக்கு, என் கல்வு 24 டோன் போச்சுக்கிட்டே இருக்குது. வக்துக்கு நாங்க நினைச்சோம் நாங்க போய் தொழுதுட்டு வர்றது காபாலாம் தொழுகிறோம் அப்படிங்கிறவங்க இவங்க. இவங்களை பத்தி மக்கள் அதிகமான அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனா இப்படி ஒரு சாரார் இந்த பூமியில தங்களை முஸ்லீம்னு சொல்லிட்டு வாழ்றவங்க, இவங்க இவ்வளவு நாசமா போய் வழிகட்டு கெட்டு குட்டிச்சவராயி சீர்கட்டதுக்கு எது காரணம் தெரியுமா? இவங்க எடுத்துக்கொண்ட எல்லா சிந்தனைகளும் வழிமுறைகள் எல்லாமே பிரமதத்தவருடைய கொள்கையிலிருந்து, ஆனா அதுக்கு இஸ்லாமிய சாயம் பூசிட்டாங்க. அதான் வித்தியாசம்.
இன்னைக்கு சில நேரங்களில் இஸ்லாமிய மயப்படுத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போது நமக்கு சிலது பயமா இருக்குது. ஏன்னா இஸ்லாமிய மயப்படுத்துவதுங்கிற வார்த்தை இன்னொரு கோணத்தில் நமக்கு என்ன நம்முடைய காதுக்கு என்ன மாதிரி ஒழிக்குது அப்படின்னு கேட்டா, வெளியில உள்ள மாற்று மத கலாச்சாரங்களை கொண்டு வந்து இதுவும் இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம நாசப்படுத்துறதுக்குள்ள வேலை அது. அதனாலதான் பயப்பட வேண்டியது இருக்குது. எதிர்த்தால் இஸ்லாம் இசையை இஸ்லாமிய பயப்படுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஸ்லாமிய கீதங்கள், இனிய கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஒரு நிஃபா மாதிரி நாலு பேர் பத்து பேர் பாட வேணும், அதுக்கான இசைக்கருவிகள்லாம் தேவை. அந்த வகையில் இஸ்லாமிய பாடல்கள் இஸ்லாமிய மயப்படுத்தப்படுது இல்லையா, பாடல்கள் இஸ்லாமிய மயப்படுத்தப்படுவது இது. அப்புறம் சினிமா இஸ்லாமிய மயப்படுத்தல், எப்படி சினிமாவில் காட்டுறது நாம வேறு மாதிரி ஒரு சினிமா எடுப்போம், அதன் மூலமா அது இஸ்லாமிய மயப்படுத்தப்படுவது அப்படின்னு நம்புறோங்க. எது எடுத்தாலும் அது இஸ்லாமிய மயப்படுத்தல் இஸ்லாமிய மயப்படுத்தல். ஆனா இதுல ஏதேனும் அறிஞர்களுடைய வழிகாட்டல், கல்வியாளர்களுடைய அறிவுரை, இதுல ஹலால் ஹராவை பற்றிய தீர்க்கமான அறிவு, இது எல்லாமே இருக்குதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. இப்ப இதுல எங்க இருந்து ஒவ்வொன்னு எடுக்கிறதுல எங்க இருந்து கேட்ட, வெளியில இருந்து பிற மதத்தவருடைய கொள்கையில இருந்து, அவங்க அவங்க போற போக்கெல்லாம் பார்த்துட்டு, ஏன் இதம்மா நாம செய்தா என்னங்க, ஏன் இதம்மா நாம செய்தா என்னங்க, ஏ இதம்மா நாம செய்தா என்ன, அப்படி நாம இப்படி செய்வோம் அப்படித்தான். இன்னைக்கு இவங்க வந்து டெக்னாலஜி வேறு புதிய நவீன உலகத்துல வந்து இந்த மாதிரி இஸ்லாமியமயப்படுத்துறாங்களா, இதே நோய் தான் முந்தைய நம்முடைய முன்னோர்கள் ஒரு சாரார் அவங்க அப்படி பண்றாங்க, ஏன் நாம இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்படிதான் உருசு வந்துச்சு. அப்படியே தர்காக்கள்ல இன்று நம்ம பாக்குற சந்தனக்கூடு, தேர் இழுக்கிற அவங்க தேர் இழுக்கிறா, நம்ம சந்தனக்கூடு இழுக்கிறது தான். நாம ஒன்றும் தப்பு செய்யலை, நாம ஒன்றும் சிலையை வச்சு இழுக்கலையே, நாம ஒன்றும் சிலையை வச்சு இழுக்கலையே, அது என்ன தப்பு இருக்குது, சந்தனக்கூடு இழுக்கிறோம், அது சந்தனக்கூடுங்க. இது ஏன் நீங்க சிலையை வச்சு இழுக்கிற மாதிரி நினைக்கிறீங்க, இது இஸ்லாமிய பயப்படுத்துது, இஸ்லாமிசேஷன் அது. அவங்க தாலி கட்டுறாங்க, நாம தாலி கட்டல, கருகபடி தான் கட்டுறோம். அங்க ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டுறான், இங்க அந்த நாங்க கருகபடி சங்கிலி தங்க சங்கிலியே ரெடி பண்ணி அது பெண்ணுக்கு தான் கட்டி விடுறோம். அப்ப இது இஸ்லாமிய மயப்படுத்தி பச்சத்தியா, அங்க ஆண் கட்டுறதுதானே அது இந்து மத சடங்கு, இங்க கட்டல இல்லை, நாம இஸ்லாமிய மயப்படுத்திட்டோம். அப்ப ஒவ்வொன்றும் இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டுதான் அங்க இருக்கிறதெல்லாம் அந்த கசடுகளை எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதுக்கு ரேப்பர் பண்ணி அது அழகாக காட்டுறதுக்கு, இது இனிமையானது, இது சுவையானது, இது ஆரோக்கியமானது, இது விரும்பத்தக்கது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம முன்னாடி வைக்கப்படுது. அப்போ என்ன ஆகுது, தீனை விட்டு தடம் பொருள்வதற்கு இது ஒன்று போதும். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக தெளிவாக எச்சரிக்கை செய்தாங்க. நிச்சயமாக உம்மத்தில் இது நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்ச ஒரு விஷயம் இது, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மதத்தவருக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சேர்ந்தவரே. அப்போ ஒப்பாக நடந்தீங்க, அவங்களை போலவே எல்லாத்தையும் காப்பிடிச்சிங்க, அவங்களை போலவே மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க இஸ்லாமியமயப்படுத்திட்டேன்னு சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, அவங்கள்ட்ட இருந்து வந்த கொள்கை இது, அவங்கள்ட்ட வந்த காப்பி இது, அவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்துதானே இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அது இஸ்லாமிய பயப்படுத்துவது எப்படி, ரசூலுல்லாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும், அதான் இஸ்லாமிய பயப்படுத்துதல். இஸ்லாமிசேஷன்ங்கிறதுல எவ்வளவு நிபந்தனைகளை உள்ள வச்சு நம்ம வந்து வடிகட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு பாருங்க. இஸ்லாமிய மயப்படுத்தல், இப்போ கல்வியை இஸ்லாமிய மயப்படுத்தல் சொன்னா அதுல ஒரு நியாயங்கள் இருக்கும். என்ன, கல்வியை இஸ்லாமிய பயப்படுத்த என்ன, இஸ்லாமிய அறிவு அங்க கொண்டு வைக்கிறது, அங்க இருக்கிற குஃப்ரு ஷிர்க்கு இதெல்லாம் தூக்கி எறிகிறது, வேற என்ன, இதான் வேற ஒண்ணும் இல்லையே. கல்வி இஸ்லாமிய மயப்படுத்துங்கள், யார் வேண்டாம்னு சொன்னது, ஆனா அங்க கல்வியை இஸ்லாமிய மயப்படுத்துதல்ல, கல்வி முறையை இஸ்லாமிய மயப்படுத்துதல் வேற, கல்வியை இஸ்லாமிய மயப்படுத்துதல் வேற, கல்வி முறையை இஸ்லாமிய மயப்படுத்துதல்ங்கிறது வேற. இன்னைக்கு என்ன ஆச்சு, கல்வி முறையை நாங்கள் இஸ்லாமிய மயப்படுத்துகிறோம் அப்படின்னு போய் இன்னைக்கு அந்த பக்கம் அவங்களுடைய கல்வி முறையில அந்த டீச்சிங் மெத்தடாலஜியில அவங்க சில விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. என்ன, ஃபன் லேர்னிங்,
ஃபன் லேர்னிங்கில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, எல்லாமே விஷுவலைசேஷன் பண்ணுறோன்றது. விஷுவலைசேஷனில் அந்த விஷுவலைசேஷன் வெறுமனே விஷுவலை காட்டினா போதுமா? பாட்டு இருக்கணும் அங்கே, அங்கே சம்திங் மியூசிக் இருக்கணும். அப்போ கல்வியை இஸ்லாமியம் பயன்படுத்துகிற ஒருத்தர் என்ன செய்கிறாரு? மியூசிக்கை கொண்டு வர்றாரு உள்ள. நீ உண்மையிலே நீங்கள் கல்வி இஸ்லாமியம் படுத்தினா அங்கே மியூசிக் எடுக்கணுமா இல்லையா? இல்லை இல்லை, இங்கே வந்து இஸ்லாமிக் சாங்ஸ் தான் இருக்குது, நாங்கள் இங்கே பிள்ளைங்க கேட்குற இஸ்லாமிக் சாங்ஸ் தான். இஸ்லாமிக் சாங்ஸ் ஒன்றும் இல்லவே இல்லையே, இஸ்லாமிக் சாங்ஸ் ஒரு மியூசிக் இல்லையே. அப்போ என்ன ஆகுது? கல்வியுடைய அந்த மெத்தடாலஜியை இஸ்லாமியமயப்படுத்துகிற இடத்துல. அப்போ அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கல்வியாளர்கள் ஸ்காலர்ஸ் உலமாக்குடைய வழிகாட்டல் இல்லாமல் ஒரு சாரார் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை தங்களுக்குள்ளே மஷூரா பண்ணி இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு செய்து, அல்ல ஒரு ஜமாத்தார் அப்படியே முடிவு பண்ணிக்கிட்டு, மூத்த கல்வியாளர்கள் அறிஞர்கள் அவருடைய அறிவுரையை ஆலோசனை எதையும் கேட்காம இப்படி ஒரு இஸ்லாமிய ஆர்வம் இருக்குது, அது பாராட்டத்தக்க விஷயம், நல்ல விஷயம் போகணும், இஸ்லாம் தான் மேலோங்கணும், இஸ்லாமிய மயப்படுத்துதல், இஸ்லாம் எங்கும் இஸ்லாம் எதிலும் இஸ்லாம் வரணுங்கிற என்ன நல்ல எண்ணம், அல்ஹம்துலில்லாஹ் அதை வரவேற்போம், அது நல்ல எண்ணம் தான், அது யாரும் குறை சொல்லவே முடியாது. ஆனால் என்ன கவலை, என்ன ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, நீங்க அன் இஸ்லாமிக்கான விஷயங்களை இஸ்லாமியமயப்படுத்துறது எப்படி? நீங்க குழந்தைகளை எப்படி மியூசிக் போட்டு ஆட விட்டுட்டு இஸ்லாமியமயப்படுத்திட்டோம் அப்படி நீங்க சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு மியூசிக் ஹராமா இல்லையாங்கிற அந்த இஸ்லாமிய நாலேஜ் இல்லை, அந்த இஸ்லாமிய கல்வி இல்லைங்கிறதா தெரியுது. அப்ப கல்வி இஸ்லாமியமயப்படுத்துறதுக்கு முதல்ல இஸ்லாமிய கல்வி தேவை இல்லையா? இஸ்லாமிய கல்வி இல்லாவிட்டா சரி என்ன செய்யணும்? இஸ்லாமிய கல்வி உள்ளவங்களுடைய ஆலோசனைகள் அறிவுரைகளை பெற்று சரிபார்த்து இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டு செய்யணுமா இல்லையா? அப்ப நீங்க எப்படி இப்ப இஸ்லாமியப்படுத்துறீங்க? பிரச்சனை. அப்ப இந்த தவறுகள் நடப்பதற்கு காரணம் என்ன? இஸ்லாமிய அறிவில்லாத ஒரு காரணமா இருக்கும், இன்னொரு பக்கம் வெளியில இருந்து அவங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் உள்ள விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வித குற்ற உணர்ச்சியோடு அது எடுக்காவிட்ட தப்புங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க இன்னைக்கு. அப்போ என்ன, முஸ்லிம்கள் மற்ற சமூக மக்கள் அவங்க எல்லாவற்றிலும் முன்னேறி கொண்டு போறாங்க, நாம முன்னேறல, நாம ஒரு பழமைவாதியா தெரிகிறோம். அப்போ அவங்கள்ட்ட இருந்து நிறைய எடுத்துக்கணும், அவங்கள்ட்ட இருந்து டெக்னாலஜி எடுத்துக்கங்க, யார் வேண்டான்றது, அவங்க வைத்திருக்க உபகரணங்கள் நமக்கு பயன்படலாம், ஆனா அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யார் சொல்லி கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய நபியுடைய சட்டம் தான் சொல்லி கொடுக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய நபியுடைய சட்டம் சொல்லி கொடுக்கிற ஒரு அறிஞருடைய அல்ல ஒரு அறிஞர் குழுவுடைய ஆலோசனையும் வழிகாட்டலும் இல்லாம நீங்க செய்தீங்கன்னா தவறு செய்திருவீங்க. அப்ப இப்படி வெளியில இருக்கிற முஸ்லிம் அல்லாதவுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் உள்ளே வருவது நம்மை தடமாற வைத்து நம்முடைய மார்க்கத்திலே நாம இஸ்திகாமத் இல்லாம ஆக்கிறதுக்கு ஆகுதா இல்லையா? அந்த நிலைமை கொண்டு போய் தள்ளுதா இல்லையா? இது நமக்கு தெரியறது இல்ல, தெரியாம நான் நினைக்கிறோம் ஐ எம் கரெக்ட், ஐ எம் பெர்ஃபெக்ட், ஐ டன் கிரேட் ஜாப், நான் பெரிய விஷயத்தை செய்துட்டேன், இஸ்லாமியமயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்மை நாமே பரிசோதிப்பதற்கான மிக முக்கியமான இடம் இது. அவ இந்த 10வது விதியில ஷேக் அவர்கள் ஆரம்பத்திலே குறிப்பிடுறாங்க, முஸ்லீம் அல்லாத காஃபிர்களுடைய கொள்கைகள் நம்பிக்கைகளின் பின்னாடி போவதின் காரணமா இரண்டு விதமான நாசங்கள் ஏற்படுகின்றன. முதலாவது இஸ்லாமிய அறிவில் ஏற்படுகின்ற நாசம், இரண்டாவது செயல்பாடுகள்ல அமல்கள்ல வரக்கூடிய நாசம். இந்த ரெண்டு நாசமும் காஃபிர்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்களை பின்பற்றுவதால் நடக்குது. இது நம்ம ரொம்ப வெளிப்படையா பார்க்க முடியும். இந்த ஒரு விதியை மட்டும் அப்படி நடைமுறையில் அப்படி பாருங்க, உங்களுக்கு அப்படி பல 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 பலன்னு எல்லா உதிரும் தெரியும். இஸ்லாமிய அறிவுல வந்த கேடும் செயல்பாடு வந்த கேடும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கங்க பின்னாடி இருக்கிற எதுவா இருக்கும், காஃபியருடைய வாழ்க்கை முறைகள் கலாச்சாரம் இதுதான் இருக்கும். எல்லாத்துலயும் எதை எடுத்தாலும் அப்படி உரசி பாருங்க, அங்கதான் அதான் காரணமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், குடும்ப வாழ்க்கை. ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய கணவர் இன்னொரு திருமணம் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன தோணுது? இன்னைக்கு ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு சாதாரணமான விஷயம், அந்த பெண் அது ஒரு வெறுக்கத்தக்க காரியமா நினைக்கிறார்.
அந்த பெண் தன்னுடைய நிலைமையை எண்ணி எனக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைச்சா அதுவே விஷயம். அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய சிரமங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக, அதாவது அவளுக்கு அவளுடைய தேவைகள் நிறைவேற்றுவதில் அல்லது வேறு சில பிரச்சனைகள் இருந்து அது எனக்கு கஷ்டம், எனக்கு நெருக்கடி அப்படின்னு நினைச்சு அதுவே விஷயம். அது வேறு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பெண்ணுக்குள்ள பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது அது. ஆனா அந்த காரியம் வெறுக்கத்தக்கது. ஒரு ஆண் ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்வது வெறுக்கத்தக்கது. அது எதுக்கானது கூட நான் ஏற்றுக்க மாட்டேன், இதுவே தப்பு, இது சரியில்லை, இது அப்படிங்கிற மனநிலைக்கு ஒரு பெண் வருகிறாள் அப்படின்னா அதுக்கு எது அடிப்படையான காரணம் நினைக்கிறீங்க? எது எது? காஃபிர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம். ஒரு பத்தினி விரதன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த விஷயமா, அதாவது ஒருவன் ஒரு மனைவியோடு வாழ்வது ஒரு சிறந்த விஷயமா நினைக்கிறது வந்து இந்தியா போன்ற நாடுகளில் ரொம்ப ஒரு அறியப்பட்ட ஒரு ஒழுக்கம், அதை ஒரு ஒழுக்கமா நினைக்கிறாங்க. அதாவது ஒருவன் திருமணம் செய்யாமல் மற்ற ஆண்களிடம் பெண்களிடம் போறானா, அது விபச்சாரம், அது ஒழுங்கினோம், அதுல சந்தேகம் இல்லை. அது விபச்சாரங்கும் போது இவன் ஒரு பெண்ணோடு இருந்தான்னா அது ஒழுக்கம் தான். ஆனா திருமணம் செய்தாலும் இன்னொரு திருமணம் செய்தாலும் இவன் ஒரு பெண்ணோடு வாழ்வதா ஒழுக்கம், இன்னொரு திருமணம் செய்தால் அது ஒழுக்க கேடு அப்படின்னு நினைச்சா அது என்ன? அது இஸ்லாமா? அது குஃபார்களிடம் அவங்களுடைய கொள்கையில் ஒன்று, அவங்களுடைய நம்பிக்கையில் ஒன்று, அது அது அவங்களுடைய கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் அது இல்லவே இல்லை. அப்படி பார்த்தா என்ன ஆச்சு? ரசூல்லாவிலிருந்து சஹாபா உட்பட ஒரு மிகச்சிறந்த தலைமுறையை, எந்த தலைமுறை மிகச்சிறந்த தலைமுறை ரசூலா சொன்னாங்களோ அந்த தலைமுறை உள்ள அத்தனை பேரையும் அதிகபட்சமாக ஏராளமான பேரை என்ன செய்யணும்? அவங்க ஒழுக்கம் கெட்டவங்களா? சுபஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின் தாலிக். அப்ப இன்று பெண்களுடைய மனநிலை என்ன? அதை வெறுப்பது, விபச்சாரத்தை கூட அங்கீகரிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, ஆனா கணவன் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது வெறுக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. இது வெளிப்படையா அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை வெறுக்கின்ற குஃபுர். ஒவ்வொரு அல்லாவுக்கு பயப்படக்கூடிய முஸ்லீமான பெண்ணும் அல்லாவுக்கு அஞ்சினம் இந்த விஷயத்துல அடங்கணும். எவ்வளவு பெரிய குஃபுருங்கிறதுனா, ஒரு கட்டத்துல ஒரு பெண் எனக்கு இஸ்லாம்ல எல்லாம் பிடிக்கும், ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காதுன்னா அவ காஃபிர் ஆயிருவா, முர்த்ததாயிருவா, தெரியுமா? ஏன்? அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை இது எனக்கு பிடிக்கல, இது மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அவன் காஃபிர் தான் அவன். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை நிராகரிக்கிறதோ, அல்லாஹ்வுடைய எல்லா சட்டத்தை நிராகரிக்கிறதோ ஒண்ணுதான். அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை வெறுக்கிறதோ, அல்லாஹ்வுடைய எல்லா சட்டங்களையும் வெறுக்கிறதோ ஒண்ணுதான். ஏன்னா இங்க வெறுக்கப்படுவது சட்டமாங்கிறது பிரச்சனை இல்லை, யாரை வெறுக்கப்படுது, யாருடைய அதிகாரத்தில் தலை நுழைக்கப்படுது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அஸ்ஸவஜல் படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒன்றை ஹலாலானக்க ஹலாலாக்கிய பிறகு எவன் எவள் வந்து அது ஹராம்னு சொல்ல முடியும் இந்த பூமியில? அல்லாஹ் ஹலாலானக்க பிறகு ஹராம் ஆயிரும். அது ஹராமை வெறுக்கணும், ஹலால விரும்பணும், அதான இயல்பு. ஒரு முஸ்லீமுடைய பண்பு என்ன? ஒரு மூமியினுடைய குணம் என்ன? ஒரு முஸ்லீமுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் ஹலாலாக்கி இதெல்லாத்தையும் ஹலால்னு விரும்பும், அல்லாஹ் ஹராமாக்கி இதெல்லாம் ஹராம்னு வெறுக்கும். ஆனா அல்லாஹ் ஹராமாக்கியத ஹலால்னோ, அல்லாஹ் ஹலாலாக்கியத ஹராம்னு வெறுத்தா என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் குஃபர். கொள்கை அடிப்படையில் வரக்கூடிய இந்த வெறுப்பு. அப்ப கொள்கை அடிப்படையில் முஸ்லீம் அல்லாத விட இது கொள்கையாக இருக்குது. ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்வது வெறுக்கத்தக்கது நம்புறாங்க எல்லா முஸ்லீம் அல்லாத பெண்கள். அத்தனை காஃபிர் பெண்களுக்கும் தன்னுடைய கணவன் இன்னொரு திருமணம் செய்யறான்னா அது ஒரு வெறுக்கத்தக்க விஷயம். அதை அவங்க சட்டமாக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லீகல் இஷ்யூ. நமக்கு அது லீகல் இஷ்யூ இல்லை, நமக்கு அதான் லீகல், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அது லீகல், நமக்கு ஹலால் அது. அவங்களுக்கு அதை அவங்க ஹராமாக்கி கொண்டாங்க. அது எவ்வளவு பெரிய வெறுக்கத்தக்க விஷயம். இது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு முஸ்லீம் அல்லாஹ் பன்றி ஹராமாக்கி இருக்கா? என்னை பொறுத்தது ஹலாலுங்க. என்னங்க பன்றி? நான் ஒரு உயிரிடம் தானுங்க, அதுல என்னங்க, அதுல இருக்கிற எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் மற்றதெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கிது நான் ஏற்றுக்குவேன், ஆனால் பன்றி இறைச்சியே ஹராமுன்னு சொன்னதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனா என்ன ஆவான், அவனும் காஃபிர் தான். அதனால அகீதாவை படித்தாதான் நமக்கு தெரியும். இங்கே வந்து சட்டத்தை மாற்றுவதல்ல, ரப்பையே மாற்றுவது, ரப்பை மாற்றுவது. இங்க யாரை இவன் ரப்பாக்குறான் தெரியுமா? மன இச்சை. ஆகவேதான் ஹவாவை தன்னுடைய ரட்சகனாக ரப்பாக ஆக்கியவனை நபியே நீர் பார்த்தீரான்னு அல்லாஹ் கேட்கிறான். தன்னுடைய மன இச்சையை வணங்கப்படும் தெய்வமாக ஆக்கி கொண்டவனை நபியே நீங்கள் பார்த்தீர்களான்னு கேட்கிறான். இந்த ஆயத்தை மேற்கோள் காட்டிதான் உலமாக்கள் பல நேரங்களில் சொல்றாங்க, ஒருவன் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராம் என்றும் ஹராம் ஆக்கியதை ஹலால் என்றும் ஒருவன் அவனா விரும்பி முடிவு செய்தான் என்றால், அவனுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை ஹலால் என்று அவன் விரும்பினால், அல்ல அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராம் என்று அவன் வெறுத்தால், அவன் ஒரு காஃபிர் ஆயிடுவான். ஏனென்றால் அவன் அந்த இடத்துல அல்லாஹை வணங்கவில்லை, அல்லாஹை வணக்கத்திற்குள்ள தன்னுடைய மன இச்சையை அவன் வணங்குகிறான். இந்த பிரச்சனையில ஏன் வந்துச்சு திரும்ப பாருங்க, 10வது விதிப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னது? முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரம், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதுதான் நம்மிடம் வருது. இன்று அதெல்லாம் எப்படி உள்ள வருது? டிவி வழியா வருது, சினிமா வழியா வருது, சீரியல் வழியா வருது, பாட்டுக்கள் வழியா வருது, நாம் படிக்கக்கூடிய பத்திரிகைகள் வழியா வருது, பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகங்கள் வழியா வருது, பல ஊடகங்கள் வழியா வருது, யூடியூப் மூலம் வருது, ஃபேஸ்புக் மூலம் வருது. அப்படியே எல்லா விதத்திலும் முஸ்லீம் அல்லாருடைய கலாச்சாரங்கள் எல்லாம் கலந்து கட்டி மொத்தமா நம் முன்னாடி வைக்கப்பட்டு நமக்கு போதனை செய்யப்படுது, நமக்கு பிரெயின் வாஷ் நடக்குது. இது எடுத்துக்குங்க, இது சரிதான், இது நம்புங்க அப்படின்னு தொடர்ந்து நமக்கு சொல்லப்படுது. ஓர் இனச்சேர்க்கை ஹலால் ஆக்கலாங்க பாத்தியா, பாருங்க. அப்ப எப்படி ஓரினச்சேர்க்கை முழுக்க முழுக்க முஸ்லீம் அல்லாதவிடம் இருக்கக்கூடிய ஒரு விபச்சார போக்கு இவ்வளோ நீண்ட ஒரு காலமாக, அதாவது பல பல்லாயிரம் வருடங்களாக அதை ஹலால் இல்லை என்று ஹராமாகவே முஸ்லீம் அல்லாத கருதி கொண்டிருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இன்று அதே காஃபிர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு சாரார் என்ன முடிக்க வந்து இதை ஹலால் ஆக்கிடலாம், இது இட்ஸ் லீகலி அப்ரூவ்டு அக்செப்டபிள், தீர்ப்பளிச்சுட்டாங்க அவங்களே. அப்போ என்ன, இப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும், இதை கூட ஒருத்தர் இஸ்லாமிசேஷன் பண்ணி பேசினா எப்படி? இஸ்லாமிசேஷன் ஓரின சேர்க்கைக்கு இஸ்லாமில ஒரு மறைமுகமான அனுமதி இருக்குது. இது வந்து பொதுவா சொல்ல முடியாது, இதுவும் சில நேரங்களில் தேவைப்படலாம். எப்படிங்க? நிர்பந்த நிலையில் ஒருவன் தன் கற்பை பேணுவதற்கு பெண் கிடைக்காத போது ஆணை கொண்டே அவன் தீர்த்து கொள்ளலாம். இப்படி ஒரு மூடன் பேசியிருக்கான், எழுதியிருக்கான் இணையதளங்கள்ல. அவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லைங்கிற ரெண்டாவது, நமக்கு அப்படி எழுதுற நிச்சயமா ஒரு முஸ்லீமா இருக்க முடியாதுங்கிறது வேற. ஏதோ முஸ்லீம் அல்லாத காஃபிருடைய சதியே நினைச்சுக்கலாம். அந்த ஒரு சிந்தனையில என்ன ஒரு சாயம், எந்த சாயத்துல அது உள்ள வருதுங்கிறத நீங்க பாருங்க, அதைதான் நீங்க பார்க்க வேண்டியது. என்ன சாயம் போட்டு ஒரு முஸ்லீம் ஏமாத்த முடியும்? அப்படி சாயம் பூசி பூசிதான் பல விஷயங்கள் நம்முடைய மார்க்கத்துக்குள்ள, இதுவும் இஸ்லாம் தான் அப்படிங்கிற பேர்ல உள்ள வச்சு. அப்ப இதுக்கெல்லாம் எது காரணம் அப்படின்னா, இஸ்லாமிய அறிவில் வரக்கூடிய கேடு, அமல்கள்ல வரக்கூடிய கேடு, இதுக்கெல்லாம் இது அதுதான் ஏற்படுத்திச்சு. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம பாதுகாப்பு தேடுறோம். உண்மையிலே இந்த ஆயத்துடைய இந்த பகுதி முழுக்க முழுக்க முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய நம்பிக்கைகள், செயல்பாடுகள் அத்தனையிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும்படி நம்ம அல்லாஹ்வோட கேட்கிறோம். ஏன்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கேட்கிறோம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாங்க அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம். அது சிராத்தல் முஸ்தகீம்ங்கிற பாதை, அந்த பாதையில வழி நடத்த சொல்லி கேட்ட பிறகு நம்ம அல்லாஹ்வோட என்ன கேட்கிறோம், அந்த பாதைக்கு பெரிய இடையூறா இருக்கக்கூடிய, பெரிய சிக்கலா இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லீம் அல்லாருடைய நம்பிக்கைகள், கொள்கைகள் நம்மளோட உள்ள வர்றது. ஆகலதான் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவருடைய பாதையில், யாருடைய பாதை இல்ல,
கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களின் பாதையும் அல்ல, வழிகட்டு போனவரின் பாதையும் அல்ல. இவர்கள் யார்? ரெண்டு பேரு. கோபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள், வழிகட்டு போனவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த ரெண்டு பேருடைய பாதையில அல்ல, உன் அருளுக்குரியவர்களின் பாதை. அந்த அருளுக்குரியவர்கள் யார்? அல்லாஹ் சொல்லிடுறான். அவர்கள் யார்? உலாய்கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாய்க ரஃபீகா. அவர்கள் யார்? அவர்கள்தான் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்ட நபிமார்கள், சித்தீக்கீன்கள், உண்மையாளர்கள், சுகதா, உயிர் தியாகிகள், வசாலிஹீன், நல்லோர்கள். இவர்களை அல்லாஹ் சொல்றான், இவர்களுடைய பாதையிலே வழிநடத்து. இவர்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரங்களை எடுத்து பின்பற்றி கொண்டு போனாங்களா? இல்லையே. எந்த நபியாவது பிரமதத்தோடைய கலாச்சாரத்தை எடுத்து வந்து கொடுத்தாரா? இல்ல. அல்லாஹ்வுடைய தீன சொல்லி கொடுத்துதான் வந்தாங்க அவங்க. ஒவ்வொரு சித்திக்கும் ஒவ்வொரு சுகதாவோ எதுக்கு உயிர் கொடுத்தாங்க? ஒவ்வொரு சாலிஹுடைய பேச்சு எதுவா இருந்துச்சு? ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீன். ஆகவே யூதர்களுடைய வழிகேடு, கிறித்தோடைய வழிகேடு, இது ரெண்டையும் இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ ஷேக் ஆரம்பத்தில் சொல்லும் போது ஒன்று சொன்னாங்க, இந்த விதியை விளக்கும் போது பிரமதத்துடைய கலாச்சாரங்கள் காரணமாக நமக்குடைய கேடு எதுல இருக்குன்னு கேட்டால், ஒன்று இல்முல வருது, அதாவது அறிவில் வரக்கூடிய கேடு, இன்னொன்று செயல்கள் வரக்கூடிய. இதுல இந்த யூதர்களை கிறித்தவளை வச்சு இதை பார்த்துக்கணும். யூதர்களுடைய கேடு எப்படி வச்சுன்னா செயல்களில் வந்துச்சு. கிறித்தவருடைய கேள்வி கேடு எதுல வந்துச்சுன்னு அறிவுல வந்துச்சு. கிறித்தவர் நாசமா போனதுக்கு வழிகட்டதற்கு காரணம் அவங்களுடைய அறிவுல வந்து கேடு. அவங்க எல்மு இல்லாதவங்களா வழிகட்டாங்க. ஆகவேதான் ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாவுடைய மகன் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அதுக்கு பிறகு அல்லானே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன காரணம்? எல்மு இல்லை. ரெண்டாவது, யூதர்களுக்கு இல்மு எல்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு வேதம் இருந்துச்சு, எல்லாம் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாங்க, ஆனா அமல் இல்லை. அதன் காரணமா அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானாங்க. எல்லாத்துலயும் அல்லாவுக்கு மாறு செய்தாங்க, வழிகட்டாங்க. ஆகவே இந்த இஸ்திகாமத்துக்கு முரணாகி போனாங்க. அப்ப யூதர்களும் கிறித்தவர்களும் இஸ்திகாமத்துல இல்ல, இஸ்திகாமத்துடைய சிராத்துல் முஸ்தகிம் பாதையில இல்ல. ஆகவே நாம் அவர்களை போன்று ஆய்விடக் கூடாது. அவன் சிராத்துல் முஸ்தகிம் பாதையில போக வேண்டும்னா இல்மும் இருக்கணும், அமலும் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம சிராத்துல் முஸ்தகிம் பாதையை நாம் பற்றி பிடிக்க முடியாது. இறுதியாக, அப்ப இந்த உம்மத் முழுக்க முழுக்க யூதர்களுடைய, கிறித்தவருடைய, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுடைய பாதையிலே போகக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே, அவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டும் அதை இழந்தவர்களாக இருந்தாங்க, அதை விட்டவர்களாக இருந்தாங்க, புறக்கணித்தவர்களாக இருந்தாங்க, அதற்கு மாறு செய்தாங்க. அவர் சிராத்துல் முஸ்தகிம் பாதையில் இருப்பவர் முழுக்க முழுக்க ஒவ்வொரு கட்டத்திலும் யூதர்களுடைய, கிறித்தவருடைய பாதையை பின்பற்றாமல் இருந்து கொள்ளணும், அதுல கவனமாக இருந்து கொள்ளணும் என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடாங்க. இறுதியாக ஷேக் அவர்கள் இங்க ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் ஞாபகப்படுத்துகிறாங்க. இந்த ஹதீஸ் தெளிவா நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய பாதையை என்ன சான் சானாக, அங்குலம் அங்குலமாக பின்தொடர்வீர்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் ஒரு உடும்புடைய பொந்துக்குள் நுழைந்தால் கூட ஒரு பெரும் பள்ளி, அது பெரும் பள்ளியுடைய தப்ப உடும்பு, அந்த உடும்புடைய பொந்துக்குள் அவங்க புகுந்தா கூட நீங்க அவங்களுக்கு பின்னாடியே போய் அதுலேயும் நீங்க புகுந்துருவீங்க. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது. ஆகவேதான் நாம் அல்லாவோட பாதுகாப்பிருக்கிறோம், கயிறில் மகதூபி அலைஹி வளர்ந்தாலின். உண்மையிலே இது ரசூலோட எச்சரிக்கை. முஸ்லிம் உம்மத்து இஸ்திகாமத்தை விட்டு விலகி போகும் அப்படின்னு ஒன்று நிலைந்தா கடைசி கட்டா எதுன்னு தெரியுமா? சைத்தான் எதை கொண்டு வழி எடுப்பானா? யூதர்கள் கிறித்தவருடைய பாதையிலே அவர்களை வழி நடத்துவான். கடைசி யூதர்களைப் போல முஸ்லீம் நடந்துக்குவாங்க, கிறித்தவர்களைப் போல முஸ்லீம் நடந்துக்குவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற கலாச்சாரங்கள், பண்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பின்பற்ற தொடங்குவாங்க. பார்த்தா கடைசியில் அவங்க என்ன செய்யறாங்க அதே செய்வாங்க. பார்த்தா அவங்க வேத வாக்கியம் எழுதி வச்சாங்க, இவங்க குரான் வாக்கியம் எழுதி வச்சிருவாங்க. அதான் கிறிஸ்தவர்களிடம் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய கடைகள், அவர்களுடைய வணக்கஸ்தலம், அவங்களுடைய சர்ச்சு, எல்லா இடங்களிலும் வேத வாக்கியங்கள் இருக்கும். எது எடுத்தாலும் அவங்களுடைய பேக்கெட்டில் இருக்கும், அவங்க போட தாயத்தில் இருக்கும்,
அவங்க அவங்க வீட்டு மேலே ஒரு பெரிய பேனர் மாதிரி எழுதி வச்சிருவாங்க, நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன் இயேசு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருவாங்க, எப்ப வேத ஆதாரம் போட்டுருவாங்க. இதை எங்கேயாவது முஸ்லீமிடம் பார்க்க முடியுமா? நாம முஸ்லீம்கள் அப்படி இல்லை, ஆனா முஸ்லீமிடம் அது ஒரு விதத்துல வேறு ஒரு வடிவத்தில் கொஞ்சமா உள்ள வந்துருச்சு. முஸ்லீம்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அழகழகான ஃப்ரேம் போட்டு குரானுடைய ஆயத்துல தொங்க விடுறாங்க. சஹாபாக்கள் காலத்திலயோ தாபீன்கள் காலத்திலயோ தபோ தாபீன் காலத்துல இந்த மாதிரியான வழிமுறையில குரானுடைய அணுகப்பட்டதா இல்லையா? இல்லையா? இல்ல. எங்கேயும் நீ கேள்விப்பட முடியாது. குர்ஆன் ஓதப்படுவது சஹாபாவுடைய வழிமுறை, குர்ஆனை மனனம் செய்வது சஹாபாவுடைய வழிமுறை, குர்ஆனை அமல் செய்வது சஹாபாவுடைய வழிமுறை. ஒரு காலம் சஹாபாவோ அதற்கு பின்னாடி வந்த நம்முடைய இமாம்கள் யாருமோ, நம்முடைய இமாம்கள் மகத்தான இமாம்கள் எல்லாரும் இருந்தாங்க, யாராவது அவங்க வீட்டில் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை எழுதி தொங்க விட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் நினைவு வருங்கன்னு சொல்லி தொங்க விட்டுருந்தாங்களா? இல்லை. இது எல்லாமே நம்ம அங்கிருந்து எடுத்தது, எல்லாம் இஸ்லாமிசேஷன். அவங்க வேத வாக்கு பைபிள் எழுதி வைக்கிறாங்க, நாம குர்ஆன் ஆயத்தை எழுதி வைக்க என்ன தப்பு இருக்குது? குர்ஆன் ஆயத்து தப்பா? ஏன் குர்ஆன் ஆயத்து தொங்க விடுறது தப்பா? இது ஒரு நல்ல விஷயம் தானே? இப்படிதான். இதுக்கு பிறகு பிதாத். ஆகவேதான் உலமாக்களிடம் இது சம்பந்தமா சட்டம் கேட்டு ஃபத்வா கேட்டப்ப சொன்னா இது ஒரு பிதாத் அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன் ஆயத்துக்களை பாருங்க, நம்ம மக்களுடைய எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வீடுகள்ல ஹாதா மின் ஃபத்லி ரப்பி மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். மெயினா ஹாதா மின் ஃபத்லி ரப்பி எத்தனை கோடிக்கணக்கான வீடுகளில் நுழைவாயில் எழுதப்பட்டிருக்குது, எத்தனை லட்சக்கணக்கான கார்ல ஹாதா மின் ஃபத்லி ரப்பி இருக்கு. இது யூதர்கள் கிறித்தவருடைய கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் இல்லை. நாம என்ன தெரியுமா, நாம எந்த கலாச்சாரம்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரப்புடைய அருட்கொடை எப்போதும் நினைவு கூர்ந்து அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களா இருப்போம். அதுதான் அருட்கொடைக்கு பதில் சொல்றது. இது என் இறைவனின் அருட்கொடைனா வார்த்தையில சொல்லிட்டு போறதா, எழுதி போட்டு போறதா? யோசிச்சு பாருங்க. அல்ல, இப்படி எழுதி போட்டுட்டு போறது நம்முடைய வழிமுறை இல்ல. உண்மையில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு அமல்களின் மூலம் செயல்படுத்துவது, வெளிப்படுத்துவது, அது ஒரு ஒரு வாசகத்தை எழுதி போடுவதில் வெளிப்படுத்துவதல்ல. அப்படி எழுதி போடுவதை வெளிப்படுத்துவதா இருந்தா சஹாபாக்கள்ல வசதியானவங்களா செய்திருப்பாங்களா? இல்லையா? வசதியற்றவங்களும் இருந்தாங்க, வசதியானவங்களும் இருந்தாங்க. அப்துல் ரஹ்மான் அவுப் செய்ய முடியாதா? அவங்க வீட்டுக்கு ஆதா பின் ஃபத்லி ரப்பி எழுதி போட முடியாதா? உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களே கனி, அவங்களே ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தாங்க, அவங்க எழுதி போட முடியாதா? சஹாபாக்கள் பிற்காலத்தில் வசதி உள்ளவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க யாராவது செய்தார்களா? சஹாபாவுடைய பாதை இல்லை இது, இது வழிதவறி சென்ற கிறிஸ்தவருடைய பாதை. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கியும், அவங்க தான் நிறைய வேத வாக்கியங்களை எடுத்து அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஏதோ ஒரு வாக்கியங்களை எடுத்து 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 ஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க போன ஒரு கடையா, அந்த கடைக்கு பொருத்தமான ஒரு வேத வாக்கியம் அவங்கள்ட்ட தொங்கிட்டு இருக்கும். வீடா அதுக்கு தகுந்த ஒரு, பெட்ரூமா அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த வேத வாக்கியங்கள் தொங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நினைவு கூறுவதற்காக நாங்க இதை பார்த்து நினைவு கூறுத்துக்கிறோம், இதெல்லாம் பார்க்கும்போது நினைவு கூறுவோம், அதுக்காக தான் தொங்க வைக்கிறோம். இப்படி நினைவு கூறுவதை சகாபாக்கள் செய்யல, ரசூல்லா சொல்லி கொடுக்கல. அப்படின்னா சகா ரசூல்லா எவ்வளவு நன்மையான விஷயங்களை சொல்லி கொடுத்தவங்க, இது ஒரு எவ்வளவு சிறந்த ஒரு நன்மை, சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? இல்லையா? சொல்லி கொடுக்கலையே, சொல்லி கொடுக்கல. கற்றுக்கொள்வதற்காக ஒரு குழந்தைக்கு இந்த துவா நீ மனப்பாடம் பண்ணணும், பத்து நாள்ல நான் இங்க எழுதி வைக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் பார்த்து 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 மனப்பாடம் பண்ணு. இது வேற அது வேற. சிலர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாங்க வீட்டுல இந்த மாதிரி எழுதி இந்த துவா மனப்பாடம் பண்ணணும்னு எழுதி தொங்க விட்டுருக்குறோம், ஒரு பேப்பர்ல எழுதி தொங்க விட்டுருக்குறோம், இதை பத்தி என்ன? இது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டது, அதுவும் மனப்பாடம் பண்ணப்பட்டுச்சா எடுத்துடணும். ஏன்னா துவாங்கிறது அதை பார்த்து ஓதுவதல்ல, அது மனதிலிருந்து வரக்கூடிய, ஏன்னா கல்வில இருந்து தான் எல்லாமே வருமே தவிர கண்ணுல இருந்து வர்றதில்லை. செயல்கள் நிலை பெறுவதுங்கிறது அமல்கள் மூலமா நிலை பெறுது. அப்ப அமல்கள் மூலம் நிலை பெறணும்னா நீங்க தொடர்ச்சியா செய்ய செய்யதான் அது அது இஸ்திக்காமத்த வாழ்க்கையில் நிலைக்கும். நீங்க வெறும் தொங்கவிட்டு பாருங்க, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, லாஜிக்கே பொருந்தாது. எங்கெங்க பெருசு பெருசா தொங்கிட்டு இருப்பாங்க, அது பொருட்படுத்த பொருட்படுத்தாது. யாசின் மாதிரி தொங்க விடப்பட்ட சூறா எங்குமே இருக்காது.
ஆயத்துல் குர்சி மாதிரி தொங்க விடப்பட்ட ஆயத்து உலகத்துல எங்கேயுமே அவ்வளவு ஆயத்து தொங்க விடப்பட்டிருக்காது. அதாவது வேத வாக்கியங்களை கிறிஸ்தவர்களோட அவங்க ஒரு வேத வாக்கியத்தை அவர் தொங்க விட்டுருக்க மாட்டாங்க, நம்மை போன்று யாசி ஆயத்துல் குர்சி தொங்க விட்ட மாதிரி. ஆனா ஆயத்துல் குர்சி தொங்க விட்டவங்கல்ல எத்தனை சதவீதம், குறைஞ்ச 1% பேர் இருக்காது அந்த ஆயத்துல் குர்சி ஓத தெரியுமா? ஒரே 1% மொத்த உலக அளவில் எடுத்துங்க. இல்லைங்க, நீங்க பார்க்கக்கூடிய உங்க ரிலேட்டிவ்ஸ்ல பாருங்க, 1% பேருக்கு, 100 பேர்ல 10 பேர், 100 பேர்ல ஒருத்தராவது, 1000 பேர்ல என்னது, 1000 பேர்ல 10 பேராவது ஆயத்துல் குர்சி கரெக்டா ஓத தெரியுமா? உச்சரிப்பு பிள்ளை இல்லாம விளங்குவாங்களா? அந்த 1% விளங்கி இருப்பாங்களா? ஓத தெரிஞ்சு விளங்கி இருப்பாங்களா? இல்ல. ஆனா பாக்கெட்ல இருக்குது, பர்சுக்குள்ள இருக்குது, வீட்டில் தொங்குது, கடையில் தொங்குது, காரில் தொங்குது, காரில் முன்னாடி தொங்குது, எல்லா இடத்துலையும் ஆயத்துல் குர்சி இருக்குது. இதை கொண்டு ஷைத்தான் விட்டு பாதுகாப்பு கிடைச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்படி தொங்குவதை கொண்டு ஷைத்தானுடைய பாதுகாப்பு கிடைச்சிடாது. அப்படி பார்த்தா முழு குரானே நம்மிடம் இருக்குதே, வீட்டில் முழு குரான் இருக்கும்போது ஷைத்தான் வந்துடுறானே, முழு குரான் இருக்கும்போது வந்துடுறானே, அதில் தான் ஆயத்துல் குர்சி இருக்குது. அப்போ இது நம்முடைய புரிதல்ல வரக்கூடிய பிரச்சனை. எங்கிருந்து நம்ம எடுத்தோம் இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரங்கள், அவங்க அப்படி செய்தா நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கு. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10வது விதியில குறிப்பா பேசப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, இஸ்திகாமத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால், பற்றி பிடிப்பதற்கு முஸ்லீம் அல்லாவுடைய கலாச்சாரங்கள் எந்த வடிவத்திலும் அது இஸ்லாம்ங்கிற சாயத்துல கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. அது எல்லாமே உண்மையான ரூஹோட, உண்மையான உயிரோட்டத்தோடு, ரசூல்லாவுடைய கால சஹாபாக்கள் எப்படி இஸ்லாமை பின்பற்றினாங்களோ அந்த உயிரோட்டத்தோடு தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த 10வது விதியில ஷேக் அவர்கள் நமக்கு உணர்த்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை எல்லாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திகாமத்துடைய 10 விதிகளை என்னுடைய வாழ்க்கையில புரிந்து பின்பற்றி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப இலைக்.